Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. சமூக நலக்கூடத்திற்காக தோண்டப்படும் பள்ளம் காரணமாக கண்ணகி நகர் குடியிருப்புகளுக்கு அபாயம் எழுந்த நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். சமூக நலக்கூடத்திற்காக பள்ளம் தோண்டப்பட்டு வரும் நிலையில் கண்ணகி நகர் குடியிருப்புகளில் பாதிப்பு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த புகாரை தொடர்ந்து தற்பொழுது அதிகாரிகள் அதுகுறித்து ஆய்வை நடத்தி வருகின்றனர். கண்ணகி நகரில் கட்டப்படக்கூடிய சமூக நலக்கூடத்தால் அருகில் உள்ள கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயம் ஏற்படுவதாக கருதி அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். இதன் காரணமாக கட்டடத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக தற்பொழுது ஆய்வு நடைபெற்று வருகிறது. இடிந்து விழும் அபாயத்தால் 36 குடியிருப்புகளில் வாழக்கூடிய 150 மேற்பட்ட குடும்பத்தினர் அச்சமடைந்திருக்கிறார்கள். கட்டடங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வதற்காக தற்பொழுது அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், கண்ணகி நகரில் தற்பொழுது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள், ஆய்வு குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, சென்னை கண்ணகி நகர் முதல் பிரதான சாலையில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,25,00,000 ஒதுக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் துவங்கியது. அதாவது சமுதாய நலக்கூடம், பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணி வந்து துவங்கப்பட்டது. கடந்த 4 இதற்காக பள்ளம் தோண்டும் பணி வந்து நடைபெற்றது. அதாவது பெரிய அளவிலான பள்ளம், இந்த பள்ளம் வந்து அதாவது தரைதளம், அதாவது கீழே பூமிக்கு அடியில் ஒரு தளம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளுக்காக இந்த பள்ளம் தோண்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பள்ளம் தோண்டப்பட்ட காரணத்தினால் அருகில் இருக்கக்கூடிய 36 குடியிருப்புகள், இந்த 36 குடியிருப்புகளில் கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட குடும்ப 150 மேற்பட்ட நபர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். என்ன காரணம் என்றால், இந்த பள்ளம் தோண்டப்பட்ட காரணத்தினால் அருகில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமான, அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கடக்கல் வெளியில் தெரியும் அளவிற்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த கட்டிடம் இடிந்து விழும் சூழ்நிலை ஏற்பட்டு அவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதுகுறித்து அவர்கள் அதிகாரியிடம் கேட்டபோது அதிகாரிகள் நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அவர்களிடம் அறிவுறுத்திருக்கிறார்கள் தவிர வேறு எந்த மாற்று ஏற்பாடுகளும் செய்யவில்லை. இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியானது. செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே இது தொடர்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக பொறியாளர் சிவசங்கரன் சம்பவ இடத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை, இங்கு நடந்திருக்கக்கூடிய பணி எந்த அளவில் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதிகாரிகளையும் வரவைத்து இங்கு கண்ணகி நகரிலே இருக்கக்கூடிய உதவி நிர்வாக பொறியாளர் அலுவலகத்தில் தற்பொழுது ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு பாதுகாப்பாக வேறு என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யலாம், இந்த கட்டிடம் இந்த அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவாறும் அது இடிந்து விழாதவாறு என்ன செய்யலாம் என்பதை குறித்தெல்லாம் விவரித்து வருகின்றனர். தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டம் என்பது உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. முடிந்து வெளியே வந்த பிறகுதான் என்ன மாற்று ஏற்பாடு செய்ய போகிறார்கள் என்ற குறித்தெல்லாம் தகவல்கள் வெளியேறும். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக தற்பொழுது இந்த நல்ல விடயம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பூங்குழலி, காட்சிகளில் பார்க்கும் பொழுதே தெரிகிறது சாந்தகுமார், கட்டடத்தினுடைய அந்த அடித்தளமானது எந்த அளவிற்கு வெளியே தெரிகிறது என்று. சமூக நலக்கூடம் என்கின்ற ஒரு நல்ல செயலுக்காக தோண்டப்பட்டாலும் முறையான அந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படவில்லையா இந்த பள்ளம் தோண்டும் பொழுது? ஏன்னா அடித்தளம் என்பதை வெளியே தெரும் அளவிற்கு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது என்றால் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லையா? குறிப்பாக இந்த திட்டமிடலின் போது, அதாவது இந்த சமூக நலக்கூட பணியின் திட்டமிடலின் போது இந்த கட்டுமான நடந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சிறிதளவு இடம் விடப்பட்டு அதன் அருகில்தான் பள்ளம் தோண்டுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒப்பந்ததாரர் அதனை மீறி அருகில் அந்த கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதி வரை தோண்டியதாக அதிகாரிகள் நம்முடைய தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே தற்பொழுது ஒப்பந்ததாரரையும் சம்பவத்திற்கு அழைத்து அவரிடம் அதனை காண்பித்து அவர்களை உள்ளே அழைத்து சென்று, அதாவது அலுவலகத்தில் அழைத்து சென்று ஆலோசனை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து முழுக்க முழுக்க எப்படி பாதுகாப்பாக இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும், இது போன்ற தவறு ஏன் நடந்தது என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாந்தகுமார், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.